இன்னைக்கு எங்களுடைய 17வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் சில தீர்மானங்களை வச்சோம். அந்த தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு நாங்கள் வந்து இந்த பருத்தி விலை ஏற்றத்தினால, அதாவது MSP ரேட் போட்டு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்டாக நிற்கிது. இதில் வந்து பருத்தி இல்லாத ஆப்ஷன்ஸ் இல்லை. இம்போர்ட்டட் பருத்தியை இம்போர்ட் பண்ணுறதுக்காக எங்களுக்கு அந்த 11% டியூட்டியே எடுத்து விட்டால் நாம் உலக நாடுகளோடு போடி போடுற மாதிரி பஞ்ச உலக நாடுகளினுடைய விலைக்கு வாங்க முடியும். அதனால் இந்த 11% டியூட்டியை ஆஃப் சீசன்லையாவது எடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். சிஜிஐ வந்து கொள்முதல் பண்ண, விவசாயிகிட்டிருந்து கொள்முதல் பண்ண பஞ்சை நேரடியாக ஆலைகளுக்கு மட்டுமே விற்கணும், ட்ரேடர்களுக்கு விற்கக்கூடாது. அதுக்கு அந்த கேப் பீரியடுக்கு வந்து 12% வட்டி போடுறாங்க, அதை வந்து 7% வட்டியாக சிசிஐ போடணும். இந்த ரெண்டு கோரிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மத்திய அரசுக்கு வச்சிருக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு வருஷம் ஏத்துற மாதிரி, கரண்ட் பில்ல மின் கட்டணத்தை வருஷம் ஒரு தடவை ஏத்துற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கொண்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணி ரெண்டு வருஷமே ஏற்றிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ தொழில் நசிச்சிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு அதை வந்து பண்ணக்கூடாது, மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது அப்படின்னு மாநில சர்க்கார் வலியுறுத்தி சொல்லுங்க. தொழில் வந்து கடந்த 4 ஆண்டுகளாக ஆஃப்டர் கொரோனா, கொரோனாவிலிருந்து இந்த பக்கம் மோசமாகவே தான் போயிட்டு இருக்குது. அதாவது இந்தியா வந்து, இந்தியா தமிழ்நாடு அதுலேயுமே கோயம்புத்தூர் வந்து இந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொல்லப்பட்ட கோயம்புத்தூரில் ஜவுளித்தொழில் தான் பிரதானம். அந்த ஜவுளி தொழில் இன்னைக்கு 3-4 வருஷம் தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்குது. இந்த தொழில் விட்டு வெளியே போகிறவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அடியோடு நின்றுதுன்னா பூரா வேலை வாய்ப்பும் நின்று போகும். அழிந்து போன உரிமையாளர்களை வந்து மீட்கறதுக்கு அரசு என்ன திட்டம்? அரசு வந்து பேங்க்ல ஃபைனான்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இந்த கொரோனா காலத்தில் கொடுத்தாங்க ECGLS-னு, அதையுமே ரிப்பீட் பண்ணி இன்னொரு தடவை கொடுக்கலாம். வட்டி குறைக்கலாம். வட்டி வந்து முதல்ல வந்து 8.5%, 9%, 7.5% இருந்தது, இப்போ 11.5, 10, 12 கொண்டு போயிட்டாங்க. அதை வந்து பழையபடியே 7.5% கொண்டு வரணும். அது இந்த ஆலை தொழிலுக்கு 7.5% வட்டி கொண்டு வரணும். ஏன்னா ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆலை தொழிலுங்கிறது, பெரிய கொள்முதல், மிஷினரி ஆகிட்டு, லேண்ட் ஆகிட்டு, பஞ்ச் ஆகிட்டு, எல்லாமே பெரிய கொள்முதல். அதனால் இதுக்கு வந்து 7.5% வட்டி பண்ணணும். அது முறையாது. நிர்மலா சீதாராமன் வந்தப்ப இப்போ நாங்கள் போட்ட தீர்மானத்துக்களையுமே கோரிக்கையாக எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து ஒரு காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கு ஆஃபீஸர்கள் சந்திக்க வச்சாங்க. அதில் GST-லேருந்து ஆஃபீஸர்கள் வந்தாங்க, IT-லேருந்து வந்தாங்க, எல்லா இதுலேருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க. எல்லாருமே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி கேட்டாங்க. எங்கள் கோரிக்கைகளெல்லாம் வாங்கிட்டாங்க. கண்டிப்பாக நிறைய கோரிக்கைகள் சிரமங்கள் சொல்லியிருந்தேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு கண்டிப்பாக பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அமைச்சர் வரும்போது அதிகாரிகளை சந்திக்க வச்சது இதுதான் முதல் முறை. அதை நாங்கள் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறோம்.